ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீன் பொரிக்கிறது தான் பார்க்க போகிறோம். மீன் வறுவல் செய்ய போகிறோம். அதுவும் டேஸ்ட்டாக தந்தூரி சிக்கன் ஸ்டைலில் செய்ய போகிறோம். நம்ம எப்படின்னு செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவைப்படும், வெறும் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளையும் அழகாக செய்யலாம், தந்தூரி சிக்கன் டேஸ்ட்டில் செய்யலாம். அதுக்கு வந்து நான் இந்தமாரி பெரிய மீனாக ஒரு மூணு மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நல்லா ஆஞ்சி நல்லா கழுவி நல்லா அதை ஃபுல்லாக அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மூணு பக்கமும் கீரல் போட்டுக்கணும். இந்தமாரி நான் மூணு மீன்லேயும் கீரல் போட்டுக்கிட்டேன். அழகாக கீரல் போட்டால் தான் நல்லா வந்து மசாலா ஊறும். பாருங்கள், இந்த மாதிரி கீரல் போட்டுக்கணும். மூணு மீன்லேயும் நான் கீரல் போட்டுக்கிறேன். ரெண்டு மீனில் போட்டேன். பாருங்கள், ஞாபகமாக நீங்கள் அந்த கீரல் போடுங்க. மீனில் கீரல் போட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு மீன்லேயும் அந்த மாதிரி கீரல் போட்டுக்கிறேன் நான். மூணுமே ரெடி ஆயிடுச்சு. மூணுத்துலேயும் கீரல் போட்டேன். மசாலா என்னென்ன போட போகிறதான் காட்ட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நான். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது மூணு மட்டும்தான். கூட வந்து ஒரே ஒரு மசாலா மட்டும் ஆட் பண்ணுவேன். இது வந்து சிக்கன் 65 மசாலா. தந்தூரி சிக்கனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மசாலா இது. இது ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்ல மசாலா வந்து நம்ம மீனில் நல்லா பிரட்டணும். இந்த மாதிரி நல்லா பிரட்டணும். அப்போ தான் மீன் வந்து மசாலா நல்லா ஊறும். நல்லா பிரட்டினதுக்கப்புறம் லெமன் வந்து நான் எடுத்துக்கிறேன். லெமன் பாதி கட் பண்ணி அதில் வந்து பிழிஞ்சிக்கிறேன் நான். லெமன் போடலாம், போடாமல் கூட இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நான் பாதி லெமன் மட்டும் அதில் புழிஞ்சிக்கிறேன். லெமன் போட்டால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். உப்பு, காரம், புளிப்பு மூணுமே இருக்கும் இந்த மீனில், அதனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் கூட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணு மெத்தடில் தான் நான் இந்த மசாலா மூணு மசாலா வச்சு தான் அழகாக உங்களுக்கு மீன் பொரித்து காட்ட போகிறேன். வேறு எதுவுமே பெப்பர் தூளும் வேணாம், வேறு எதுவுமே இல்லாமல் அழகாக இதிலையே செஞ்சிடலாம். நல்லா மசாலா ஊறணும். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மசாலா ஊறிச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஊறிச்சுன்னா நல்லா ஊறியிருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம். நான் தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறேன், அதனால் தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிறேன் நான். 2 ஸ்பூன் எண்ணெய் தான் தேவைப்படும், அதிகமாக தேவைப்படாது. நான் 1 ஸ்பூன் ஊற்றிட்டேன். கம்மியான எண்ணெயிலே அழகாக பொரிக்கலாம். மீன் சூடு வந்துருச்சுன்னா மீன் வந்து அழகாக வச்சுட்டேன். மூணு மீனுமே வச்சுட்டு லேசாக திருப்பி விட்றேன். பாருங்கள், என்ன ஒன்று இதில் வந்து நம்ம சிம்மில் வைக்கணும், கொஞ்ச நேரம் சென்று ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் மீன் வந்து நல்லா மொறு மொறுன்னு தந்தூரி சிக்கன் ஸ்டைலில் இருக்கும். நல்லா சிம்மில் வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கலாம். மூணு ஃப்ளேம்லேயும் வச்சால் தான் இது கரெக்டாக வேகும். சிம்லேயே வச்சு வேக வச்சோன்னா மீன் வெந்துடும், ஆனால் கலர் கொடுக்காது. ஸோ நான் வேகமாக வச்சுக்கிறேன் கேஸை. அடுப்பை வேகமாக வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகுது மீன். நீங்கள் தட்டு மேலே இருந்தால் கூட போட்டுட்டிங்கன்னா ஆவி மேலே வராது, அழகாக மீன் அதிலே வெந்துடும். பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றவே இல்லை, அந்த எண்ணெயிலே அழகாக செஞ்சிட்டேன். தீயிற மாதிரி லேசாக தீயிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக வந்து எண்ணெய் அது மேலே ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே அழகாக மீன் செஞ்சிடலாம். ஹோட்டல் டேஸ்ட் அழகாக வரும் இதில்.
பாருங்க ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணியாச்சு. நான் எடுத்துக்கிறேன் ப்ளேட்டில். அழகாக இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ஃபுட்டுக்கும் சாப்பிட்லாம். மீன் குழம்பு, ரசம், சாம்பார், இது எல்லாருக்குமே ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சைடிஷாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.